இன்றைய தலைப்புச் செய்திகள் கொரோனா வைரஸ் குறித்தும் அதன் தடுப்பூசி குறித்தும் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரவும் தவறான தகவல்களே கொரோனா பரவலுக்கு காரணம் என ஜோ பைடன் குற்றச்சாட்டு இதன் மூலம் அவர்கள் மக்களை கொள்கின்றார்கள் எனவும் விமர்சனம் இந்தியாவை சேர்ந்த புகைப்பட செய்தியாளர் மரணத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என தலிபான்கள் மறுப்பு இருதரப்பினரிடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் எப்படி உயிரிழந்தார் என்பது தங்களுக்குத் தெரியாது என பதில் இரண்டு டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்ட போலீசாரிடையே இரண்டாவது கொரோனா அலையின் போது மரண விகிதம் குறைந்திருப்பது கண்டறிவு டெல்டா மாறுபாடு வைரஸால் ஏற்பட்ட இந்த இரண்டாவது அலையின் போது இந்த ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட போலீசாரில் இறப்புகளும் நிகழ்ந்துள்ளதாக தகவல் சீன பரிசோதனை கூடத்தில் இருந்து கொரோனா வைரஸ் கசிந்திருக்கலாம் என்பதற்கு அமெரிக்க விசாரணையில் புதிய ஆதாரம் கிடைத்திருப்பதாக தகவல் சீனாவில்தான் இந்த வைரஸ் உருவாகி பரவியது என்பதில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தினமும் பத்தாயிரம் பக்தர்களுக்கு சாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்படும் என கேரள அரசு தெரிவிப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை பின்பற்றி பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிப்பு கொபிச்சி தடுப்பூசிக்கு பதினாறு ஐரோப்பிய நாடுகள் அங்கீகாரம் அளித்துள்ளதாக சீரம் இந்திய அமைப்பின் தலைவர் தெரிவிப்பு இது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு உண்மையில் நல்ல செய்தி என்றும் தெரிவிப்பு பிரான்சில் பீட்டா கொரோனா வைரஸ் மாறுபாடு தீவிரமாக பரவி வரும் நிலையில் அது பிரித்தானியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுவதாக விஞ்ஞானி ஒருவர் எச்சரிக்கை ஜெர்மனி மற்றும் பெல்ஜியம் நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளப் பாதிப்பால் பலியானவர்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபதாக அதிகரிப்பு திடீர் வெள்ளத்தால் வீடுகள் அடுக்குமாடி கட்டடங்கள் பாலங்கள் என அனைத்தும் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல் திருச்சி துவாக்குடி ஓஎப்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ரிமோட் கண்ட்ரோல் துப்பாக்கிகள் கடற்படையிடம் ஒப்படைப்பு துப்பாக்கியில் கண்காணிப்பு கேமரா தெர்மல் இமேஜர் லேசர் ரேஞ்ச் ஸ்பைடர் போன்றவை இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க